சம்சாரா மலேசியாவில் சைவ உணவு தயாரிப்பில் முதல் இந்திய நிறுவனமாக திகழ்கிறது. சம்சாரா மிக சுத்தமாகவும் எந்தவித ரசாயன கலவை இல்லாமலும் உங்கள் அன்றாட தேவைகளுக்கு சிறிய பேக்கெட் முதல் பெரிய பேக்கெட் வரை ருசியோடு பசியாற்ற வருகிறது. சம்சாரா, முற்றிலும் சைவ உணவுகள். வணக்கம், நான் சந்திரா துரோணாச்சாரியார். பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கொய்யால ஐம் வாட்சிங் யூ. நிப்பான் வேத பாயிண்ட் விளங்குதுன்னு சொன்னாங்க, அந்த நிப்பாயினை எடுத்து நம்ம மூஞ்சிலே நம்மளே அடிச்சுக்க வேண்டியதான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அக்கப்போரா அநியாயமாக பண்ணுறாங்க இந்த அனலைஸ் டீம். இவங்க பண்ணுற அனலைசிங்கை வந்து கேம் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இன்னமும் பிக் பாஸ் 1 பிக் பாஸ் 2 சப்போர்ட் பண்ணோம், இவங்களுக்கு வந்து தூக்கி வச்சு பேசணும், இவங்களை டவுன் கிரேட் பண்ணி பேசணும், இவங்களை த்ரோல் பண்ணி பேசணும்னு அந்த மென்டலிட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் 3 இருக்கிற அனலைஸ் டீம் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லலாம். அனலைஸ் டீம் வந்து பயங்கரமாக குறுகுறுன்னு அங்கங்கே ரீசர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுன்னா, இந்த வாரம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க போகிறதில்ல அப்படின்னு கண்டு அறிஞ்சோடனே வந்து கேப்டன் தேர்வு வந்து அடுத்த வாரம் வைக்க வேண்டியது வந்து இந்த வாரம் தூக்கி வச்சுட்டாங்க. அதாவது எஃபிஷியன்ட் ரவுண்ட் முடியறதுக்கு முன்னாடியே கேப்டனை வந்து சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நிலைமையில வந்துருச்சு. ஸோ இதனால் என்ன நடந்துருச்சுன்னா, மீராவுக்கும் சரவணனுக்கும் இருந்த காம்படிஷன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னும் ரெண்டு பேர் திருப்பி வந்துட்டாங்க. நேற்று செம்ம ஹாப்பியாக இருந்தேன், காரணம் வனிதா வந்து எஃபிஷியன்ட் ரவுண்ட்லேயும் தப்பிச்சிட்டாங்க, மோகனும் தப்பிச்சிட்டாரு. அப்போ மீராவுக்கும் சரவணனுக்கு மட்டும்தான் போட்டி. ஏன்னா மதுமிதா அந்த குரூப்பில் இருந்தால் கூட மதுமிதா வேர்ல்டு வைடில் ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து 1வது இடத்துல இருக்காங்க. ஸோ மீராவை எப்படியாச்சும் எஃபிஷியன்ட் பண்ணிடுவாங்க, இல்லை மோகனை எஃபிஷியன்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் எண்ணி 24 மணி நேரத்தில் ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு. ஆர்பி ரேட்டிங் நம்பர்ஸை கவர் பண்ணுறதுக்காக கேப்டன் தேர்வு இந்த வாரம் வச்சு வனிதா இல்லாட்டி மோகன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் கேப்டன் ஆக்கி அது இன்னொரு ஆள் வந்து இந்த எஃபிஷியன்ட் ரவுண்டில் போட்டுமா. அப்போ எஃபிஷியன்ட்ல 4 பேர் இருப்பாங்க, மது, சரவணன், மீரா தவிர்த்து இன்னொரு ஆள் வருவாங்க, ஐதோ மோகன் இல்லாட்டி வனிதா அப்படின்னு பார்த்தா, நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. மோகனுக்கும் வனிதாவுக்கும் கேப்டன் தேர்வு ஓடிக்கிட்டு இருக்கும்போது மோகன் வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. அந்த டாஸ்கில் வந்து வனிதாவுக்கும் சச்சி நடத்தும் போது ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, திருப்பியும் 0 வந்துருச்சு. அப்போ மோகனும் வனிதாவும் இன்னமும் எஃபிஷியன்ட் ரவுண்டில் தான் இருக்காங்க. சச்சியும் வந்து இந்த வாரத்தோட கேப்டன் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியும். காரணம், பிக் பாஸ் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. பிக் பாஸ்க்கே சிக்கலுக்கு மாட்டிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அந்த மர்டர் அட் த டாக் வந்து செஞ்சார். அந்த டாஸ்க் செய்யும் போது வனிதாவை தூக்கி போட்டு வனிதாவை காப்பாற்றலாம்னு நினச்சாரு. வனிதாவும் காப்பாற்றி வந்து இந்த டாஸ்க் ரவுண்டு எப்படி ஜெயிச்சிருவாங்க சொல்லிட்டு இந்த கேம் விளாட விட்டா இதுலேயும் தோத்துட்டாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து மண்டே போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பார், இப்போ எப்படி நான் வனிதாவை இந்த கேம்லேருந்து காப்பாற்றுறது, இந்த எஃபிஷியன்ட் ரவுண்ட்லேருந்து காப்பாற்றுறது யோசிப்பார். இப்போ வேர்ல்டு வைடில் என்ன நினைப்பாங்க, ஏ வா 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 வனிதா வா 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 உன்னை எலிமினேட் பண்ணுறோம்டா. இப்போ எல்லாரும் என்ன செய்வோம், சரவணனுக்கு ஓட்டு போடுவோம், மோகனுக்கு ஓட்டு போடுவோம், மீரா ஓட்டு போடுவோம், வனிதாவை தவிர மெத்த எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓட் பண்ணுங்கடா, சரவணனை காப்பாற்றும்டா, மோகனை காப்பாற்றும்டா, மீராவை காப்பாற்றும்டா, வனிதாவை பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த விஷயம் நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தால் பிக் பாஸு வனிதா இந்த வாரம் காப்பாற்றிடுவாங்க. வனிதா இருக்கிறதுனால தான் இந்த வீடே சுவாரஸ்யமாக இருக்குது, இந்த கேமே பார்க்க முடியுது, இந்த ரியாலிட்டி ஷோவே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவங்கள தூக்கி ஈஸியாக வெளியாக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வனிதா சேஃப் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இந்த வாரம் கண்டிப்பாக மோகன் தான் எலிமினேட் ஆக போகிறாரு. நான் எப்படி கணிச்சனோ அதே விஷயம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஷார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணும்போது லோஸ்லியாவுக்கு வந்து கவின் மேலே ஒரு காதல், ஒரு கருணை, ஒரு அனுதாபம், ஒரு பாசம், தனிப்பட்ட விஷயமாக தான் இருக்குது. ஆதியில் வரும்போது முகின் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் தர்ஷன் கூட அட்டாச்சாக இருந்தாங்க, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு கவின் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. காரணம், முகின் வந்து ரொம்ப அபிராமி கூட அட்டாச்சாக இருக்காரு, தர்ஷன் வந்து ஷேரின் கூட அட்டாச்சாக இருக்காங்க. இந்த தர்ஷன் பையன் பண்ணுற லவ் டார்ச்சர் இருக்க, ஐயோ, அது எங்கிட்ட போய் சொல்கிறேன்னு தெரில. ஜெயம் ரவி மாரி உயரமாக இருந்துட்டு அவன் பண்ணுற அக்கப்போரெலாம் அவன் சிவகார்த்திகேயனே சாப்பிட்டுருவாப்பில்ல. வீட்டுக்குள்ளே திடீர்னு என்னென்னமோ நடக்குது. ஒன்று திடீர்னு சண்டை நடக்கும், இல்லாடி திடீர்னு காதல் வரும், இல்லை திடீர்னு கூடிய வச்சு பேசிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே திடீர்னு சுவாரஸ்யமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த தர்ஷன் பையனுக்கு இந்த காதல் எப்படி திடீர்னு முளைச்சிச்சுன்னு தெரில. ஏன்னா இதில் வந்து ஃப்ரேமில் எங்கேயுமே அடங்காது. தர்ஷன் சொல்கிறத பார்த்தா ஷேரின் மேலே ஆதிலேருந்து அவருக்கு வந்து கண்ணு, அவர் வந்து அப்ரோச் பண்ணோம், பிடிச்சிருக்கு, நீ பேசுகிற விதமோ நீ நடந்துக்கிற விதமோ அதனால தான் வந்து எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற லவ் டச்சர் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. கவின் பண்ணுற லவ் டச்சரோட மோசமாக இருக்குங்க அது. அதே சமயத்தில் தர்ஷன் வந்து வேர்ல்டு வைட்டில் ட்ரெண்டிங் ஆகிட்டாப்பில். காரணம், வனிதாவை எதிர்த்த முதல் ஆண், வனிதாவை எதிர்த்து நின்று பேசி கேள்வி கேட்ட மொத ஆண், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது சரி உலகத்தில் இருக்கிறது சரி இவன் தர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாரி ஒரு இஷ்யூ வந்துருச்சு. ஸோ இது நேரத்தில் வந்து விஜயகுமார் கை தட்டி சொல்லிடு, வாடா வாடா பேசுடா பேசுடா, என் மகக்கிட்ட வாய் கொடுத்து நீ பேசி தேய்ச்சி பாடுற அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நல்லா பெரிய பாயிண்ட் ஆர்கியூமெண்ட் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, டாஸ்க் வந்து சரியில்லை, இந்த டாஸ்க் வந்து நடுத்தரமாக இல்லைன்னு சொல்லிட்டு வனிதா வந்து டாஸ்க்லேயே நான் விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாப்புல. ஸோ இதனால் வந்து வனிதா மேலே வந்து கோர்ட் கேஸ் உழுவுறதுக்கு உண்டு.
ஏன்னா வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், மைக்ரோஃபோன்லாம் தூக்கி போட்டால் அந்த ரூல்ஸ் படி வந்து அவங்க கெயின்ஸ் பண்ணிருக்கலாம். பட் இது வந்து பிக் பாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தெரியல. இருந்தாலும் தர்ஷன் என்ன சொன்னார்னா, ஓ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா, மொத்த தான் மோகா அப்பா இந்த மாதிரி விளாண்டாரு, நீங்கள் ஏன் அதுக்கு வந்து ஒத்துழைக்காமல் நீங்கள் வந்து காம்படிஷனில் இறங்குனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்து முடியாது நான் எகெயின்ஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறது, இதில் எந்த வகை நியாயம் சொல்லும் போது வனிதாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. கோவம் இல்லை, இது வந்து வெறித்தனமான கோவம் வந்துருச்சு. நீ சின்ன பையன் நடுவில் வந்து பேசாத, தமிழ்நாட்டில் பேசுகிறதா இருந்தால் ஒரு நியாயம் தருமம் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குரலில் உயர்த்தி பேசினாப்பில் தரிசனம் விட்டு கொடுக்காம சண்டையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டையை கொடுத்துக்கிட்டு இருக்கா, மனசுக்குள்ளே பொத்தி வச்சுது வெடித்து வெளியே வருது. குட்றா 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 சண்டையை குட்றா, இன்னும் குட்றா பேசுகிறா பேசுகிறான்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாமே கோல் அடிக்கிற மாரி கை தட்டி வாழ்த்துறாங்க. குட்றா குட்றா அவள் வாய் கிளியிடா மூஞ்சா குத்துறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தரிசனம் எவ்வளோ கோவமாக பேசினாலும் வனிதாக்கா துபரி நீங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர டி போ நாயே அப்படிலாம் பேசலை. அதனால் வரிந்தா அதே மாதிரி தான், தபர் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீ தலையை கொடுக்காத, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, எப்போ பேசணுமோ அதை மாட்டே பேசுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாரத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் வனிதா ஒரு நியாயமான விஷயம் சொன்னாங்கப்பில, இந்த கேம் வந்து சரியில்லாத மாதிரி இருக்கு, முதல்ல மோகம் எப்படி அனுபவிச்சாரு நான் இப்போ அனுபவிச்சேன், இந்த கேம் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் இந்தமாதிரி விளாடக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளே தான் விளாடணும், வீட்டுக்கு வெளியே ஸ்பேஸ் போனால் ரொம்ப பெருசாக இருக்குது, நாங்கள் வயசானவங்க எங்களால் ஓட முடியாது, எங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மோகனோட திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணி விளாடலான்னு சொல்லும் போது கிஷனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து புரியாத வாசி, அவர் வந்து வேறு விஷயத்தை ஆகியமோ பண்ணோன்னே அது வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த விஷயம் ரொம்ப நீடிச்சு போகக்கூடாது சொல்லிட்டு வனிதா வந்து கூப்பிட்டு வச்சு மோகனையும் தரிசனும் எல்லாரும் மனுக்கு வச்சு பேசுனாங்க. இது ஒரு நல்ல குணம் சொல்லலாம். பிரச்சனை வந்துருச்சா கொஞ்ச நேரம் ஆற போட்டு திருப்பி கூப்பிட்டு வச்சு பிரச்சனையோட முடிவுக்கு தான் வரணும். சில பேர் நம்ம ஊரில் பிரச்சனை பேசுகிற ஏ ஏன் ஏரியாவுக்கு வாடா, ஏன் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, யாரும் உட்காந்து பேச மாட்டாங்க. நல்ல நாள் பெருநாள் வந்தால் கூட வீட்டுக்கும் வரமாட்டாங்க, ஏதாச்சும் கல்யாண தேர்வு சாவு சடங்கு இதை மாதிரி இருந்தால் கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. ஸோ இந்தமாரி நிலைமையில் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சா கொஞ்ச நேரம் ஆற போட்டு வாங்க அன்றைக்கி இந்தமாரி இருந்துச்சு ஸோ நம்ம இதுமாதிரி பேசிட்டுக்கலாம், ஸோ நான் தப்பாக ஏதோ பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கிங்க, அவங்களும் அதேமாரி சரி நான் ஏதாச்சும் பேசிட்டு உங்களை ஹெல்ப் பண்ணி தான் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடணும். இது பிரச்சனையை வளர்க்குறதுல என்ன இருக்குது, இந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டில் வந்து ரொம்ப அருமையான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கடைசியாக வந்து தர்ஷன் வந்து நான் நியாயமாக பேசினேன், இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கிங்கா மன்னிச்சுக்கிங்கா சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதேமாரி இஸ் ஓகேடா என்னைய மனுஷரு அப்படின்னு சொல்லி அவங்களும் கை கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல குணம். இதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. வனிதா வந்து கத்துறது மட்டும் உங்களுக்கு அப்படியே காது கிளிய வந்து கேட்குதோ, நல்ல விஷயம் எவ்வளோ விஷயம் இருக்குது அதையும் பார்த்து கொஞ்சம் கற்றுக்குங்க. அதை விட்டு விட்டு த்ரோல் பண்ணுற பேரில் உங்களையே வந்து அவமானப்படுத்திடுங்க. உங்கள் போதைக்கு என் வனிதா ஊருகாவா இங்கே டோக்கா டாம்னு யாருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தர்ஷன் தான். தர்ஷனுக்கும் மீராக்கும் வந்து 10 வருஷம் பழக்கம். ஆனால் கடந்த ஒரு வாரமாக இவங்களுக்குள்ள வந்து வாய் வார்த்தை இல்லை. தர்ஷன் வந்து பேசும்போது மீரா விட்டு விலகிறாப்புல, மீரா வந்து மேலே வழி சொல்கிறாப்புல, இருந்தாலும் இன்றைக்கி நைட்டே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு தர்ஷன் உட்காந்து வச்சு பேசி கிளிகிளியும் கிழிச்சாங்க. அதாவது 10 வருஷம் ஃப்ரெண்டு உன்னை வந்து திருத்துறதா இருந்தால், உன்னை மாடியில் பண்ணுறதா இருந்தால், உன்னை ரீஸ்ட்ரக்ச் பண்ணுறதா இருந்தால், உன்னை வந்து அங்கங்கே வந்து இந்த கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அது வந்து நீ கேட்டுக்க மாட்டேன், 4 நாள் ஃப்ரெண்டு வந்து சொன்னால் நீ கேட்டுக்குவியா அப்படின்னு சொல்லும் போது மீராவுக்கு வந்து மூஞ்சி செத்துருந்துச்சு. ஏன்னா இந்த விஷயம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு வார்த்தையில் மீராவை பற்றி சொல்லணும்னா அழகாந்த பச்சோந்தின் அப்படின்னு சொன்னோன்னே மீராவுக்கு வந்து இந்த விஷயம் மண்டையை போட்டு உறுத்தணும்னா சரிவா தர்ஷன் கிட்ட பேசிடணும், நீ எதுக்கு என்னை பச்சோந்தி சொன்னேன், ஆமாம் நீ அப்படி தான் நடந்துக்கிற, ஸோ இங்கிட்டு ஒன்று பேசுகிற அங்கிட்டு ஒன்று பேசுகிற, முதல்ல வந்து மது வந்து வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ கெட்டவ அப்படி சொன்னால் மறுநாள் கால ஆய் குட் மார்னிங் அக்கா சொல்லிட்டு கட்டு பிடிக்கும் போது இது வந்து பச்சோந்தி இல்லையா அப்படி சொல்லுவேன், ஆனால் சொல்லாத மாரி நடிச்சுக்குவேன், இது ஒரு விஷயம் வந்து உன்ட்ட பேட்டான கேரக்டரே, ஒரு நண்பனாக அவனுக்கு உரிமை இருக்குது உங்களை திருத்துறதுக்கு, அந்த திருத்தலும் அந்த கரெக்ஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், ஏன்னா அவன் மட்டும்தான் உங்களோட நல்லது வந்து நினைப்பான். ஸோ அது வந்து ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு அர்த்தம். ஆனால் அதே நண்பன் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறானா, உங்களை மட்டம் தட்டுறானா, அவனை விட்டு விலகணும், இந்தமாரி ஒரு விஷயம் தான் வந்து தர்ஷன் வந்து எலபரேட் பண்ணுறாரு. மீரா வாய் அடைச்சி போய் நின்றுந்தார். இருந்தாலும் தர்ஷன் வந்து நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கே தெரியல, இருந்தாலும் நான் சொல்லி உனக்கு ஹர்ட் பண்ணிருச்சுல என்ன மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு கை கொடுத்தேன், இட்ஸ் ஓகே ஐ ஃபோகிவ் யூ அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடறேன். அது திருப்பியும் தர்ஷன் ஐம் சாரி டூ அப்படி சொல்கிற பழக்கமே இல்லை. இதாமாரி ஆளுக்கெல்லாம் இன்னமும் ஓட்டு போடுறேன்னு நினச்சாலே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இதில் மீராவும் வனிதாவும் கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்க, நீங்களாம் தெய்வம்ப்பா, நீங்களாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் போயிட்டு எப்படி குத்து விளக்கு ஏற்ற போகிறீங்க, இதில் கேஸ் அடுப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறது இதில் வேறு ஆளுக்கு வாய் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடும். இன்னைக்கு சட்டர்டே, எப்படி இருந்தாலும் நம்ம கமால் சார் வருவார், அவர் வந்து சொல்கிற முடிவில் தான் இன்றைக்கி யார் சேஃபு யார் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்க யார் வந்து எவிக்டட் ஆக போகிறாங்கன்னு ஒரு கணிப்பு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வனிதா பேர் சொல்லணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஏன்னா அவங்க இருந்தால் தான் இந்த பிக் பாஸே பார்க்க முடியும், அவங்க இல்லைனா இந்த பிக் பாஸ் நான் ரிவ்யூ நிப்பாட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் இருக்கா, நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன நாடலாம். நான் சந்திரநாத் துரோணாச்சாரியா சைனிங்கா. பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, கொய்யால இன்றைக்கி அஃபிக்ஷன்.